ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்திய அஞ்சல் துறையோட வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எந்தெந்த பொசிஷனுக்கு ஜாப் ஓப்பனிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். எம்வி மெக்கானிக், காப்பர் அண்ட் டென்ஸ்மித், பெயிண்டர், டயர்மேன், எம்வி எலக்ட்ரீஷியன் அண்ட் டிரைவர். ஸோ இந்தெந்த ஃபீல்டெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தபால் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு டைரக்ட் இன்டர்வியூ கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா 26/6/2021, அதாவது இந்த மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடணும். ஸோ இப்போ பணியின் பெயர்கள் வந்து டயர்மேன், பிளாக் ஸ்மித் மற்றும் ஸ்டாஃப் கார் டிரைவர். பணியிடங்கள் வந்து 35 ஓப்பனிங் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 26th. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆஃப்லைன். ஸோ இது வந்து டைரக்ட் இன்டர்வியூ கிடையாது, ஜஸ்ட் போஸ்ட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இப்போ எந்தெந்த பொசிஷனுக்கு எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மெக்கானிக் வந்து 5, டிரான்ஸ்மித் வந்து 1, பெயிண்டர் 1, டயர்மேன் 1, எலக்ட்ரீஷியன் 2, டிரைவர் மட்டும் 25 பேர். ஸோ டிரைவர் தான் கொஞ்சம் அதிகமான தேவைகள் இருக்குது. இப்போது ஸ்டாஃப் கார் டிரைவரோட குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். 10th வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் லைட் ஆர் ஹெவி மோட்டார் வாகனங்கள் வந்து ஓட்டிய அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவர் தவிர்த்து மற்ற ஃபீல்டுக்கு ஐடிஐ ஆர் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அது படிச்சிருக்கணும். மேலும் 1 வருஷம் அந்தந்த ஃபீல்டுக்கான அனுபவங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஜாப் ஓப்பனிங்க்கு அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சேலரி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விண்ணப்பிக்கும் முறை, நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு தெளிவாக உங்கள் ரெசியூமில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரெண்டுத்தோட ஜெராக்ஸும், உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு ஸோ 26th ரிசீவ் ஆகிற மாதிரி நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் என் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.